தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று தொண்டர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் சாரதா இணைந்திருக்கிறார். சாரதா, விவரம் என்ன? அதிமுகவினுடைய பொதுக்குழு 23ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதற்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒற்றை தலைமை விவகாரமும் சூடுபிடித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக அதிமுக கட்சிக்கு தற்பொழுது ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமா அல்லது இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா யார் ஒற்றை தலைமையாக இருந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற விவகாரமானது தலையெடுத்துள்ளது. இரு தரப்பினருக்குமான ஆதரவாளர்கள் மாறி மாறி தங்களுடைய ஆதரவை அவரவருக்கு தெரிவித்து யார் தலைமைக்கு வர வேண்டும் என்ற கருத்துக்களை மாறி மாறி தெரிவித்து வருகிறார்கள். இது தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் என கட்சியினுடைய கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இரு பிரிவினராக பிரிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த ஒரு வாரமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இன்று கிட்டத்தட்ட உச்ச நிலையை எட்டியுள்ளது என்று கூறலாம். தற்பொழுது வெளிப்படையாகவே அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை கடந்த 2 நாட்களாக தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ், வளர்மதி மற்றும் அன்பழகன் ஆகியோர் வந்திருந்து தங்களுடைய ஆதரவை அவருக்கு நேரில் சந்தித்து தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடன் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்களும் அவருடைய வீட்டின் முன்பு வந்து பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பி அவர்தான் கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். வா தலைவா, வா தலைமையேற்க வா என்ற கோஷங்களை இட்டு அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இதே போன்று பசுமை வழிச்சாலையில் இங்கிருந்து 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டின் முன்பும் கிட்டத்தட்ட இதே போன்ற காட்சி நிலவுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுது. இனிமே கடந்த 3-4 நாட்களாகவே இந்த விவகாரம் குறித்து நாமும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெற்று பேசி வருகிறோம். அந்த விவகாரத்தினுடைய உச்சநிலை நான் கூறியது போல அதிமுகவினுடைய பொதுக்குழு 23ஆம் தேதி நடைபெற இருக்க நிலையில் அதில் இந்த விவகாரத்துக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தொண்டர்கள் இருப்பதையும் காண முடிகிறது. முன்னதாக இந்த இடத்தில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டிற்கு ஆர்.பி. உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வந்து ஆதரவு தெரிவித்து பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் எப்படி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓ பன்னீர்செல்வம் அமர வைத்தாரோ, எப்படி அதற்கு ஆதரவு தந்தாரோ, அதே போன்று கட்சியை ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டு வந்து அந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு தர வேண்டும் என்றும், 99% ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கார். எனவே இந்த வகையில் தற்பொழுது வெளிப்படையாகவே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை தெரிவித்து வருகிறார்கள். 23ஆம் தேதி இதற்கான ஒரு பதில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனினும் நாம் அதை காத்திருந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க வேண்டும் என்று தொண்டர்கள் முழக்கமிட்டவாறு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் களத்திலிருந்து தகவல்களையும் நமது செய்தியாளர் சாரதா வழங்க கேட்டோம். நன்றி சாரதா, உங்களுடைய தகவல்களுக்கு.